சொல்றதுன்னா அதாவது வந்து அலைக்கடல்ல திரண்டிருக்கும்போது எல்லாம் திரண்டிருக்காங்க. ஜீரோ ப்ரொமோஷன், ஜீரோ ஆடியோ லான்ச், ஒன்றுமே இல்லை. பியூர் ஃபேன், பியூர் மாஸ், ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே STR இந்த படம் விட்டுருக்காரு. 2 ஃபேன்ஸு 3 ஃபேன்ஸுன்னாங்க. பார்க்க 2 1 2 எனி டே போகலாம், வந்துட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா வந்துட்டே இருக்காங்க. 6 ஷோக்கு மேலே போட்டிருக்காங்க. தென் சொல்லுங்கடா என்னடா மேட்ச் அண்டா குண்டாலாம் வந்துட்டு இருக்கு ப்ரோ. உங்களுக்கும் ஒரு சட்டி கொடுப்பாங்க, கொல்லப்படாதீங்க. ஆ கொடுக்குறான் ப்ரோ, கண்டிப்பாக. தலைவன் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை, பாலபிஷேகம்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. அவர் வந்து 2வது ஒரு மீட்டில் சொல்லிட்டார் என்னென்னா, பாலபிஷேகம்லாம் ஊற்றுங்க, அண்டாவில் ஊற்றுங்க, ஆனால் அது இல்லாதவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றுங்க, அண்டாவில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இல்லாத மற்றவங்களுக்கு ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க வந்து கட் அவுட்டுக்கோ இதுக்கோ வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவரோட பிரின்சிபல் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் STR ஃபேனுன்றதுனால கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். இல்லை, STR ஃபேன்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் தான் எல்லாத்துக்கும் வராரு. ஆனால் அவர் எது பண்ணாலும் தட்டி விடுறது தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ கூட 0 ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணல. அவர் நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அது கெட்டதை தான் பார்க்குறாங்க. அதனால் வந்து அவருக்கிட்ட டேலண்ட்டுக்கு அவர் எங்கேயோ இருக்கணும். அவர் வந்து சும்மா மற்ற ஹீரோஸ் மாதிரிலாம் கிடையாது. பேசுகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதே பேசிடுவார். அதான் அவர் கொஞ்சம் மைனஸாகவே இருக்கிறது. மற்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தார் வேணா இந்த இண்டஸ்ட்ரியில நல்லா வாழ முடியும். அதான் அதெல்லாம் உள்ள போனாங்க. அவரை பார்த்தா எங்களுக்கு போதுங்க, மற்ற எதுவுமே வேணாம். அது மட்டும் இல்லாமல் சும்மா அவரே நோண்டுறது, குடையிறது, குத்துறது, ஆராயிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்காகவே தலைவர் இருந்து 3 மணி நேரம் எங்களுக்காக அதை என்டர்டெயின் பண்ற. இந்த லைட் இருக்கு, ஓகே, எது போனாலும் இது போகாது. எல்லார் படமும் வந்தாதான் ஹிட். எங்கள் படம் எல்லாத்தையும் மீறி ரிலீஸ் ஆனாலே எங்களுக்கு ஹிட்டு தான். லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கோம் நாங்கள். இப்போது ரொம்ப 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 வெயிட்டிங்கில் இருக்கோம். 12:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் சார் வரேன்னு இருக்காரு. எங்கள் தலைவரை பார்க்காம இன்றைக்கி வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. STRக்கு 1 2 ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? 1 2 ஃபேன்ஸ் எண்ணி பாருங்க. 1 2க்கு மேலே இருந்ததுன்னா யார் சொன்னாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்க சொல்லுங்க, சரிங்களா? STR வேற லெவல் மாஸ்க் காட்டுறதுக்காக வந்திருக்கோம், சரிங்களா? பாலாபிஷேகம் பண்ணனு எங்கள் தலைவர் சொல்லலைங்க, பால் ஊத்ததா சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் எப்பயோ செஞ்சிட்டோம். என்னென்னலாம் நல்லது சொன்னாரோ அதையும் நாங்கள் செஞ்சிட்டோம். அதுக்கு மேலேயும் நாங்கள் செஞ்சிட்டோம், சரிங்களா? STRோட வெறித்தனமான ஃபேனு நான், ஃபேனுன்னு மட்டும் சொல்ல முடியாது, நான் செம்ம வெறித்தனமான ஃபேனு. வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தலைவனுக்காக. கண்டிப்பாக தலைவனை பார்ப்பேன், மாஸ் பண்ணுவேன். வேற லெவலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பக்கா மாசாக இருக்கும் போது படம், அது எல்லாரும் பார்ப்பாங்க. 1 2 ஃபேன்ஸில் சொன்னாங்க, எவ்வளோ ஃபேன்ஸ்ன்னு பாருங்க. வேற லெவலில் நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ. ரெக்கார்டு கொடுத்தா எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பதிலடி. 12 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருக்கோம். வேற லெவலில் தலைவர் வேற வரேன்ட்டாரு. பார்க்காம போகக்கூடாது, படம் வர ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தலைவரை பார்த்துட்டு தான் போவோம், வாசு காட்டுறோம். வேறு லெவல். அப்படியே பின்னாடி பாருங்கள் ஃபேன்ஸை மட்டும். 1 2 ஃபேன்ஸுன்னு அவன் சொன்னது அந்த ஆக்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் சொல்கிற விடுவே விஷயம் வந்து தேட்டரில் வந்து பாடுறா கூட்டத்தை நான் பார்த்துட்டு வந்து நீ பேசு. படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். படம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கேன் சென்னைக்கு. என்னோடய ஊர் திண்டுக்கல். அதுக்காண்டி படத்துக்காண்டி தான் வந்திருக்கேன். சும்மா நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் உண்மையாக நல்லாயிருக்கும், காமெடியாக போகும், சூப்பராக இருக்கும் படம். பார்த்தனே முதல்ல ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை பார்க்க அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ ஆசையாக இருக்குது. வந்து அது எவ்வளோ கமெண்ட்ஸ்னா வந்துட்டு போகுது, அது வந்து கவலை கிடையாது. அவருக்காக நான் இப்போ எப்பயுமே அது வந்து பிரச்சனை கொடுக்குறேன், கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம வழியை பார்த்து அதை கண்டுக்கிட்டா நம்ம பிரச்சனை. நம்ம வழியை பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக அதுதான் வருவார், வந்திருக்காரு, அது வருவார். வெரி எக்ஸைட்டட். எங்கள் அண்ணன் STR, ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி சீன் பார்க்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, அவரோட எந்த ஒரு படமாக இருந்தாலும் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மன்மதன் வந்தது. ஸோ அதுலேருந்து ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும் STRனால. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்பெஷல் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது.